பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் உள்ள பதினெட்டாயிரம் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிப்பதாக தனியார் நர்சரி மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் சங்கம் அறிவித்துள்ளது காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் நடைபெறும் வன்முறைகளை கண்டித்து நாளை தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் அழைப்பு விடுத்துள்ளன இதனால் மாணவர்கள் பள்ளி வந்து செல்வதில் சிரமம் ஏற்படும் என்று பெற்றோர்கள் நேரிலும் கடிதம் மூலமாக கோரிக்கை விடுத்ததாக தனியார் நர்சரி மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார் இதையேற்று பதினெட்டாயிரம் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இதற்கு பதிலாக நாளை மறுநாள் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சங்கம் நாளை தமிழர்கள் உரிமைகளுக்காக காவிரி நதிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நதிநீர் நதிகள் அனைத்தையும் தேசியமயமாக்க வேண்டும் என்ற அப்துல் கலாமின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த ஒருநாள் பொது வேலை நிறுத்தத்தில் நாங்களும் பங்கேற்பதுதான் மனிதாபிமானம் தார்மீக கடமை என்பதாலும் தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும் என்பதற்காய் தமிழனின் உரிமையிலே பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காய் ஒரு நாள் பொது வேலை நிறுத்தத்தில் எங்கள் பள்ளிகளும் பங்கேற்கும் குறிப்பாக நாங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டு எங்கள் பணிகளை கவனிப்போம் நாளை நடைபெறக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் சனிக்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கின்றோம்